ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபேஸ் டூ சேலஞ்ச் நேற்று கோலாகலமாக ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம் முதல் மேட்சே மும்பை வெர்சஸ் சிஎஸ்கே அண்ட் இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போறாங்கன்ற பல கேள்விகள் அவங்களோட ஃபேன்ஸுக்கு இருந்திருக்கும் அந்த வகையில் நேற்று நடந்த மேட்ச்சில் சென்னை டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ண ஆஹா ஓஹோன்னு பவர் பிளே இருக்க போதுன்னு நினைச்சா ஆறு கே அப்படி தண்ணற ஆரம்பிச்சாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓப்பனிங்கே சிஎஸ்கே தடுமாடுறத பார்க்கும் போதே மக்கள் எல்லாருமே ஒரு மாதிரி மெரல ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா வர பேட்ஸ் மேட்ச் எல்லாம் அவுட் ஆகி வந்த வேகத்தை திருப்பி போயிட்டு இருக்காங்க இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் எங்கே நடந்ததுன்னா ருத்ராஜ் கைக்கு ஸ்குவாடோட கேட்ச குவிண்டன் டி காக் மிஸ் பண்ணும் போது தான் ஏன்னா அவர் பத்து ரன்ல இருந்தாரு அந்த மொமெண்ட் ருத்ராஜ் கேக்வாடோட விக்கெட் போயிருந்ததுன்னா மிகப்பெரிய கம்மி ஸ்கோர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஸ்கோர் பண்ணிருப்பாங்க அண்ட் இருபதோர் முடிவுல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒன் பிப்டி சிக்ஸுக்கு சிக்ஸ் விக்கெட்ஸ்ல இருந்தாங்க அண்ட் மும்பைக்கு மிகப்பெரிய ஈஸி டார்கெட்டா செட் பண்ணிருவாங்கன்னு நினைக்கும் போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அங்க ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுத்தாங்கன்னு சொல்லலாம் அண்ட் அங்க எம்எஸ் தோனியோட டிஆர்எஸ் டெசிஷன் அண்ட் போலாடோட விக்கெட் இது எல்லாமே மொத்தமா சென்னைக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு சொல்லலாம் அந்த வகையில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் வீழ்ச்சி இருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்பர் ஒன் பொசிஷனுக்கும் போயிருக்காங்க அண்ட் நீங்க இந்த மேட்ச்ச பார்த்திருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி உடனுக்குடன் போர்ஸ் சம்பந்தப்பட்ட நியூஸை கேக்கணுன்னு நினைக்கிறீங்களா ஐபி சி தமிழ் ஸ்போர்ட்ஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க